4000 கோடியை செலவு செய்ததற்கான வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மனிதம் காப்போம் என்ற மாநாடு விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, மனிதம் காப்போம் மாநாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி கே வாசன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டார். சென்னையே தண்ணீரில் மிதப்பதை நாடே பார்ப்பதாகவும், 4000 கோடியை செலவு செய்ததற்கான வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்றும் பூவை ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். இயற்கையின் சீற்றத்தால் சென்னை உள்பட சங்கை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. அதிலே சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று பெருமையோடு 4000 கோடியை செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஆளுங்கட்சி திமுக அரசு இன்றைக்கு சென்னையே தண்ணீரில் மிதக்கின்ற ஒரு அவலத்தை இந்த நாடே பார்த்து கொண்டிருந்தது. அப்படி இந்த 4000 கோடி ரூபாயை எதற்கு செலவு பண்ணார்கள், எதற்காக என்ன பண்ணார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மத்தியிலும் இருக்கின்றது. அதையேத்தான் புரட்சி பாரதம் கேட்கின்றது. அந்த 4000 கோடி செலவு செய்வதற்கான வெள்ளை அறிக்கை இந்த அரசு வெளியிட வேண்டும் என்று புரட்சி பாரதம் கேட்கின்றது.